வெல்கம் டு சுதனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சிக்கன் ஃப்ளேவர்டு சேமியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க பாருங்கள் இந்த சேமியா உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் வாசனையோடு இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்னா ஒரு 2 கப்பு வந்து 2 டம்ளர் வந்து சேமியா எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இந்த நூடுல்ஸ்லலாம் வரும்ல அந்த பேக்கெட், ஆக்சுவலாக நான் வந்து ஆட்டா நூடுல்ஸ் வாங்கியிருந்ததில் ஒரு 2 பேக்கெட் மிச்சமாக இருந்துச்சு, அந்த மசாலா மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 பீஸு சிக்கன் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சட்டியில் ஊற்றிக்கிட்டேன். அது எண்ணெய் காஞ்சோன்னு கடுகை போட்டுக்கிட்டேன். நல்லா கடுகு புரிஞ்சுக்குது. அடுத்து வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். பச்சை மிளகாயும் நம்ம இப்போ சேர்த்துக்கிட்டாச்சு. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினோன்னே நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த ஆட்டா நூடுல்ஸில் இருக்கிற மசாலா கொஞ்சம் இருந்துச்சு. இந்த 2 பீஸு சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அடுத்து நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கிட்டு அது நல்லா கொஞ்சம் நமக்கு காரம் எக்ஸ்ட்ரா தேவைன்னா கொஞ்சம் மிளகாத்தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். அப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். பாருங்கள் இந்த மசாலா பாக்கெட் 2 பாக்கெட்டையும் கொட்டியாச்சு. ஆக்சுவலாக இது வந்து வெஜ் ஆட்டர் நூடுல்ஸில் இருக்கிற மசாலா, இதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் இதை நல்லா வதங்கட்டும். நான் சொன்ன மாதிரி காரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா கொஞ்சம் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஈவினிங் டைமில் பசி இருந்துச்சுன்னா இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான சேமியா. இதில் பாருங்கள் நான் தக்காளி போடணும்னு அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக நான் வந்து 2 கப்பு எடுத்துருக்கிறேன். 2 கப்புக்கு 1.5 கப்பு, நம்ம 1 கப்புக்கு 1.5 கப்புன்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் சேமியா வேகிறதுக்கு. இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக நம்ம தேவையான அளவு கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம். கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ரோஸ்டட் சேமியாவை, ஆக்சுவலாக வந்து சேமியா வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதாவது சட்டியில் போட்டு லைட்டாக வறுத்து வச்சுருக்கிறேன். அந்த சேமியாவை கொதிக்கிற டைமில் நம்ம போட்டுக்க வேண்டியதான். நம்ம அந்த சேமியாவை போட்டுட்டு நல்லா ஒரு பக்கம் கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். ஆக்சுவலாக இதுவே சோக்காயிடுச்சுன்னா நம்ம அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். மூடி வச்சு திறந்து பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும், கிண்டி விட்டுக்கலாம். புலப்புலான் இருக்கும் பாருங்கள். இப்போ அந்த சிக்கன் ஃப்ளேவர்டு சேமியா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பலாம் சிக்கன் போடணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 பீஸ் வாசனைக்கு போட்டாவே போதும், நல்லா சாப்பிட்லாம். நிறைய பேருக்கு வந்து உப்புமா சேமியா அப்பெல்லாம் போர் அடிக்கும். இந்த மாதிரி சிக்கன் ஃப்ளேவர்டு சேமியா நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக மிச்சம் எதுவுமே இருக்காது, எல்லாம் காலி பண்ணிடுவாங்க வீட்டில், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான், பெருசாக ஒன்றும் இன்க்ரீடியன்ஸ் இல்லை, கொஞ்சோண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் அவ்வளோதான். அடுத்து இந்த மசாலா இருந்துச்சுன்னா மசாலா சேர்த்துக்கோங்க. இல்லை மசாலா சேர்க்கலைனாலும் நீங்கள் மிளகாத்தூள் மட்டும் கூட சேர்த்து நம்ம செய்யலாம். பாருங்கள் இப்போ நான் வந்து இந்த சிக்கன் ஃப்ளேவர்டு சேமியா வந்து நான் சர்வ் பண்ணுறேன். பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வருது. ஆக்சுவலாக ஒன்றுக்கு ஒன்று ஒட்டலை, நல்லா வெந்திருக்குது இந்த சேமியா. ஒரு 10 நிமிஷத்தில் உப்புமா செய்கிற மாதிரியே நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த சேமியா உப்புமா பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுதனாஸ் கிச்சனை. பாய்.